हेलो फ्रेंड्स वनकम इन्नीकी ना एन्नोडिये ओपन शेल्फ ऑर्गनाइजिंग वीडियो दाम पोट्रुके मेल शेल्फले एन्नोडिये ड्रेसेसों कीड़े एन्नोडिये किट्स दो वेच्चिरुपे वांग ना एप्पडी अरेंज पन्नी वेच्चिरुकेंद्रदा पाकलाम இருக்கிறதுலேயே ரொம்ப கஷ்டமான ஒர்க் எதுனா துணி மடித்து அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பிளேஸில் வைக்கிறது தான் எனக்கு. நான் என்ன பண்ணுவேன்னா முதல்ல நம்ம துணியை வந்துட்டு செப்பரேட் பண்ணிப்பேன். குட்டீஸ்தெல்லாம் தனியாக, என்னுடைய இதில் நைட்டிஸ் தனியாக, குர்த்தி தனியாக, அந்த மாதிரி தனித்தனியாக செப்பரேட் பண்ணிவிட்டு அடக்கி வைப்பேன். இப்படி தான் நான் பண்ணுறேன். ட்ரே வந்துட்டு முதல்லாம் வந்துட்டு நான் பேப்பர் அட்டை பாக்ஸ் தான் வச்சுருந்தேன். இது வந்துட்டு ரசக்கருப்புறம் வந்துட்டு இழுக்கும் போதெல்லாம் உடஞ்சிடுதுங்களா, அதனால் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரே வந்துட்டு ரீசெண்டாக ஒரு 6 மந்த் ஆகுது வாங்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சின்ன ட்ரே ரெண்டும் தான் காஸ்ட்லி. இந்த ட்ரே ஈச் பெருசு வந்துட்டு 69 ருபீஸ் தான். பிக் பேஸ்கெட்டில் நான் வாங்கினேன், ஆஃபர் போட்டிருந்தாங்க அப்போது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லு. ஒரு ட்ரேயில் வந்துட்டு நான் வைக்கிற இப்போ அடக்கி வைக்கிற மாதிரி வச்சோன்னா 25 குர்த்தீஸ் நம்ம தாராளமாக வைக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரே. என்னோடய கிச்சனில் ஒன்று வச்சுருப்பேன், என் பசங்களுடைய ஆர்கனைசிங்கில் ஒரு 3 ட்ரே போட்டிருப்பேன், என் ஹஸ்பண்ட்க்கு ஒன்று வச்சுருப்பேன். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ட்ரே. தாராளமாக பிக் பேஸ்கெட்டில் நீங்கள் வாங்கலாம் ஆஃபர் இருந்துச்சுன்னா. நிறைய பேர் கேட்கலாம் இதுக்கு என்ன ட்ரேலாம் வச்சு வைக்கணும், ஏன் அப்படியே வச்சா வைக்க முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ட்ரே வச்சு வைக்கிறதுக்கும் அப்படியே வச்சு வைக்கிறதுக்கும் நிறைய இருக்குது. நம்ம ட்ரேயில் வச்சு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா இருக்கிற துணி அப்படியே இருக்கும், மடிப்பு கலையாத. அதுவே நம்ம அப்படியே நம்ம ஷெல்ஃபில் அடக்கி வச்சோன்னா எதனா ஒன்று எடுத்தோன்னா மேல் இருக்கிறது அப்படியே விழுந்துடும், எல்லாமே கலைஞ்சு போயிடும், மறுபடியும் நம்ம இன்னொரு ஒர்க்கு செய்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த ட்ரேவோடைய ஆர்கனைசிங் வந்துட்டு நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இது எனக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு என்னுடைய ட்ரெஸ் தான் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ண போகிறேன்னு சொல்லித்தரேன். கிஃப்ட்டு கொஞ்சம் ஒர்க் அதிகம். முதல்ல வந்துட்டு நம்ம குர்த்திஸ் தனியாக, லெகின்ஸ் தனியாக, பேண்ட்ஸ் தனியாக எல்லாம் தனித்தனியாக பிரிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஷால் தனியாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு வச்சோன்னா நம்மளுக்கு ஒர்க் வந்துட்டு ஈஸியாக இருக்கும் எடுத்து வைக்கிறதுக்கு. இது ஆல்ரெடி மடித்து தான் வச்சுருக்கேன் நான். ஸோ அதை வந்துட்டு நான் எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன்றதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்படி நம்ம எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டோன்னா எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்துட்டு வீட்டில் இருக்கும் போதே வந்துட்டு குர்த்திஸு, லெகின்ஸு இல்லைன்னா பட்டேலா எங்கன்னா என்ன சொல்கிறது, வீட்டில் இருக்கும் போதே நல்ல ட்ரெஸ்ஸஸ் தான் போடுவேன். நைட்டி வந்துட்டு நான் போட மாட்டேன், எனக்கு பிடிக்காத ஒன்று நைட்டி டேயில் போடுறது. நைட்டினாவே நைட்டில் தான் போடணும். அது இல்லாத வந்துட்டு நம்ம இந்த ட்ரெஸ்ஸஸ் குர்த்தி அதுக்கு நல்லா மேட்சிங்காக ட்ரெஸ் போட்டோன்னா, இப்போ நான் டான்ஸ் கிளாஸ்க்கு போகும்போது கூட அப்படியே கூட நான் கிளம்பி போயிடலாம், அதுக்குன்னு ஸ்பெஷலாக நான் கிளம்பணுன்ட்டு அவசியம் இல்லை. அதே மாதிரி பசங்களை எங்கன்னா கிளாஸ்க்கு விட்டனாலும் கூப்பிட்டு வரும்போது நம்ம வண்டி எடுத்துகிட்டு போய் கூப்பிட்டு வரலாம். முதல்ல நான் வந்துட்டு என்னுடைய குர்த்தீஸை வந்துட்டு இப்படி தான் நான் மடிச்சுப்பேன். அப்புறம் ஃபஸ்ட்டெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் அரேஞ்ச் பண்ணும்போது அயன் பண்ணி தான் அரேஞ்ச் பண்ணி வைப்பேன். அயன் பண்ணுறது வந்துட்டு வச்சா கலைஞ்சு போகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அப்புறம் இப்போ டெய்லியும் நம்ம ட்ரெஸ் காலையில் குளிக்க போகிறதுக்கும் லைட்டாக ஒரு அயன் பண்ணிட்டு தான் நான் போடுவேன். அது சின்னதுலேருந்தே அயன் பண்ணி போட்டு பழக்கமாயிடுச்சு, அது மாற்ற முடியல என்னால். ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் இப்படி நம்ம அடக்கி அடக்கி வச்சுட்டு அதை நிறுத்தி கூட வச்சுக்கலாம், அப்போது அதோடய வெயிட் விழ நம்மளுக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ நான் இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணுவேன். அரேஞ்ச் பண்ணால் நீட்டாகவும் இருக்கும். அது இப்படி வச்சுட்டோன்னா நம்ம எடுத்து எடுத்து எல்லாத்தையும் வச்சுக்கலாம். நம்மளுக்கு என்ன ட்ரெஸ்ஸு என்ன கலர் வேணுமோ அதை சூஸ் பண்ணி அந்த பார்ட் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்படி தான் பண்ணுவேன். எனக்கு இது ரொம்பவே பிடிச்சி போச்சு இந்த ஆர்கனைசிங்கு. சொல்கிறேன், நிறைய பேருக்கு வந்துட்டு வீட்டில் நைட்டிஸ் தான் போட்டு எல்லா ஒர்க்கும் பண்ணுவாங்க. என்ன சொல்கிறது, அதை அவாய்ட் பண்ணுங்கள். நல்ல ட்ரெஸ்ஸு போட்டுக்குங்க. நல்ல ட்ரெஸ் போட்டால் எப்படி வேலைலாம் செய்யும் போது அது அழுக்காயிடாதான்னு கேட்கலாம். அப்ரான் யூஸ் பண்ண பழகிக்குங்க. சாமான்லாம் விளக்கும் போது அப்ரான் போட்டுக்குங்க. ஏதோ கிச்சனில் ஒர்க் பண்ணும் போது கூட அதை போட்டுக்குங்க. நைட்டு நம்ம எல்லா ஒர்க்கும் முடியுது. நம்ம வந்துட்டு சாமான் விளக்கிட்டு லாஸ்ட்டு ஃபைனல் ஒர்க் பண்ணும் போது அந்த அப்ரான் கழட்டி வச்சுட்டு அப்புறம் நீங்கள் நைட்டி போட்டு ஃப்ரீயாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அது பழகிச்சுன்னா அது உங்களுக்கு அழகாகவே இருக்கும். ஸோ டே ஃபுல்லாகவும் நம்ம நீட்டாக இருப்போம். பார்க்குறதுக்கு என்ன சொல்கிறது, எப்போ யார் நம்ம வீட்டுக்கு வந்தாலுமே ஒரு ஃப்ரெஷ் லுக்கில் நம்ம இருப்போம். ஸோ நான் இப்படி பழகிட்டேன், நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஒரு விஷயத்தும் பழகிறதுக்கு 21 டேஸ் தான் ஆகும். நம்ம அதை பழகிட்டோன்னா அது நம்மளுக்கு ஒரு ஹேபிட்டாகவே ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வைப்பேன். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் சொல்லுவேன், ட்ரெஸ்ஸஸ்லாம் அயன் பண்ணி போட்டுவாங்க, அயன் பண்ணி போட்டுவாங்க. என் கிளாஸில் எப்போவுமே நான் சொல்கிற ஒரே வேர்டு அதுதான், அயன் பண்ணி போட்டுவாங்க, நீட்டாக போட்டுவாங்க அப்படின்ட்டு. பாருங்கள், ஃபுல்லாக அடக்கியாச்சு. என்னுடைய மேக்ஸிமம் என்னுடைய குர்த்திஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேன்.
இப்போ எனக்கு அது வேணும்னா அது மட்டும் நான் இழுத்தேன் பாருங்கள் மற்றதெல்லாம் கலையில் அது வைக்கணுன்னாலும் அதே மாதிரி இப்படி வச்சுக்கலாம். ஸோ இப்படி தான் நான் எடுத்து இன்னொரு ட்ரெஸ்ஸை வைக்கிறது. இதுக்கப்புறம் இந்த குர்த்தி இன்னும் நான் யூஸ் பண்ணாதது, ஸோ அதை சைடில் வச்சுருக்கேன். ஸோ இப்படி தான் நம்ம அரேஞ்ச் பண்ணணும் குர்த்திஸ் எல்லாம். ஸோ நெக்ஸ்ட்டு பேண்ட் அரேஞ்ச்மெண்ட்டு, நார்மலாக பேண்ட்டு வந்துட்டு நார்மல் பேண்ட்ஸ்லாம் வந்துட்டு நானே ஸ்டிச் பண்ணிப்பேன். 2 மீட்ரு கிளாத் எடுத்தோன்னா நானே ஸ்டிச் பண்ணிவிடுவேன். ஸோ அப்புறமா வந்துட்டு அந்த லெகின்ஸ் வந்துட்டு இப்போ 12 லெகின்ஸ் ஆஃபரில் வந்ததுங்களே என்னுடைய அன்பாக்சிங் வீடியோவில் நான் போட்டிருப்பேன். அந்த 12 லெகின்ஸ் நான் எடுத்தது, இந்த பேண்ட்லாம் நானே தான் ஸ்டிச் பண்ணது. ஸோ அதுவும் வந்துட்டு இந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன்னா எந்த குர்த்திஸ் நம்ம எடுக்கிறோமோ அதுக்கு மேட்சாக நம்மளே வந்துட்டு சூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேண்ட்டை நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோன்னா சுடிதார் வந்துட்டு அவ்வளோவா என்கிட்ட இருக்காது, ஒன்று ரெண்டு தான் இருக்கும். நான் குர்த்திஸ் தான் அதிகமாக போடுவேன். குர்த்திஸ் வந்துட்டு எடுக்கிற பிளேஸ் நல்ல கடன் பார்த்தோன்னா ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸில் நல்லாயிருக்கும். ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸில் ரேட்டும் ரீசனபிளாக இருக்கும், குர்த்திஸோடைய மெட்டீரியலும் நல்லாயிருக்கும். சாலிடாக நம்ம வந்துட்டு 1 இயர் நல்லா போடலாம். நல்லா ரெகுலர் யூஸ் போட்டோன்னா 1 இயருக்கு அந்த ட்ரெஸ்ஸஸ் வந்துட்டு கலர் ஃபேட் ஆகாது, நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். நான் எப்படி போடுவேன்னா, இப்போ கிளாஸஸ்லாம் இருக்கிற டேலாம் இருக்கோங்களா, அப்போல்லாம் நான் இன்றைக்கி இப்போ எனக்கு வீக்லி 4 டேஸ் கிளாஸ்க்கு போவேன். அது இல்லாத வீக்லி 2 டேஸ் வந்துட்டு நான் மியூசிக் கிளாஸ்க்கு போவேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, மியூசிக் கிளாஸ்க்கு அந்த டே வெளியில் போகிற டேக்கெலாம் நல்ல குர்த்தீஸாக போட்டுக்குவேன். இப்போ எனக்கு அந்த டேயில் எங்கேயும் நான் வெளியில் போக மாட்டேன், வீட்டில் தான் இருப்பேன்ற போது கொஞ்சம் ஃபேடான குர்த்தீஸை நான் போட்டுப்பேன். ஸோ இப்படி தான் நான் பிளான் பண்ணி போடுவேன். ஸோ அப்போ வந்துட்டு ஃபேடானது வந்து கொஞ்சம் பழசாயிடுச்சுன்னா அதை நம்ம போட்டுடலாம். ஸோ நல்லா டெய்லியும் போடுறத வந்துட்டு கொஞ்சம் ஃபேட் ஆகுமோனா அது 1 டே யூஸ்க்கு 2 டே யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ட்ரெஸ்ஸுமே நல்லா போட்டு நம்ம அடிக்கலாம். ஸோ அது வந்துட்டு வீணாக போகாத நான் பார்த்துக்குவேன். ஸோ இப்படி தான் வந்துட்டு நான் பிளான் பண்ணி பண்ணுவேன். பேண்ட்டும் அந்த மாதிரி தான், கொஞ்சம் ஃபேட் ஆகின மாதிரி இருந்துச்சுன்னா அதை எடுத்து பேண்ட் வந்துட்டு ஃபேட் ஆகாது, எலாஸ்டிக் லூஸ் ஆகிடும் சம்டைம்ஸ். ஸோ அதை வந்துட்டு நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன் மேக்ஸிமம். இந்த மாதிரி பேண்ட்டுக்கெலாம் நான் மேல் தையல் நானே அடிச்சிடுவேன். அடிச்சிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் லைஃப் எக்ஸ்ட்ராவாக வரும். இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோன்னா எடுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். பாருங்கள், என்னுடைய ஒர்க் முடிஞ்சிச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு என்னுடைய பேண்ட்ஸோடைய அரேஞ்ச்மெண்ட்டு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு தேவையானது மட்டும் எடுத்துக்கலாம், அடுத்த பேண்ட்டு கலையாது. ஸோ நைட்டி என்கிட்ட ரொம்பலாம் இருக்காது, ரொம்ப கணக்காக தான் இருக்குமே. இதை அந்த இந்த இவ்வளோ தான் என்கிட்ட நைட்டியே இருக்கும். 2 நைட்டி தோச்சி போட்டிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த டீஷர்ட் 4 இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பேண்ட் 1, நைட் பேண்ட் 1 வச்சுருப்பேன். ஸோ இவ்வளோ தான் என்னோடய நைட் ட்ரெஸ்ஸஸ்ஸு. ஸோ நைட்டியெல்லாம் அவ்வளோவா என்கிட்ட இருக்காது, ஏன்னா நான் ரொம்பவே ரொம்ப பழசாயிட்டு கிழிஞ்சு போகிற மாதிரி தான் வச்சுருப்பேனே கண்டிஷனில் நைட்டிஸ். ஏன்னா நான் நைட்டி எனக்கு ரொம்ப போட பிடிக்காது, அவ்வளோதான். இதுதான் 1-2 நைட்டி காயுது, அதையே மடித்து வச்சுருவேன். என் பொண்ணு ஹெல்ப் பண்ண வந்துட்டா அதுக்குள்ளே எனக்கு. அதுக்கப்புறம் ஷால்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டு, ஷாலும் அதே மாதிரி தான், என் பொண்ணு அங்கே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா எனக்கு. இதே மாதிரி நம்ம எடுத்து எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஷால் ட்ரெஸ் எல்லாம் ஃபேட் ஆகிருக்கும், ஷால் நான் அப்படியே வச்சுருப்பேன். ஏன்னா நான் நிறைய ஸ்டோல் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா குர்த்தீஸ்க்கு வந்துட்டு ஷால் போட்டால் நல்லா இருக்காது, அந்த மாதிரி காமன் ஸ்டோல்ஸ் போட்டால் தான் அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டோல்ஸ் தான் நான் போடுவேன். இதில் கொஞ்சம் பழசானது இருக்கும். என் பசங்களோட எங்கன்னா வெளியில் போனால் எக்ஸ்ட்ரா 2 எடுத்துகிட்டு போவோம். அவங்க பண்ணுற சேட்டைங்களுக்கெலாம் அந்த ஸ்டோல் யூஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி காமனாக வாங்கி வச்சுட்டோன்னா குர்த்தி போடும்போது ஒன்று கழுத்தில் போட்டுக்கிட்டோன்னா நீட்டாக இருக்கும். இது நான் யூஸ் பண்ணாத இது லெகின்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க, இந்த பார்ட்டெல்லாம் ஓவர் ஆயிடுச்சு. எது வேணுமோன்றதோ அது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் என்னுடைய அரேஞ்ச்மெண்ட்டு. நான் இதை எப்படி என்னுடைய ஷெல்ஃபில் நான் எடுத்து வைக்கிறேன் அதுதான் மெயின். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம ஷெல்ஃபில் என் பொண்ணு ஹெல்ப் பண்ணுறாங்க ரொம்பவே. ஷெல்ஃபில் வந்துட்டு நான் எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன்றதை காட்டுறேன். ஃபஸ்ட்டு குர்த்தி வச்சுட்டேன், அந்த சைடில் ஷால் வச்சுட்டேன். இது என்னுடைய இன்னர்ஸ்லாம் அந்த பாக்ஸில் வச்சுருக்கேன், அதில் நாப்கின்ஸ் வச்சுருப்போம். ஸோ இவ்வளோ தான் என்னுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸு. ஸோ நமக்கு தேவையானதை அப்படியே எடுத்துக்கலாம். மேலே இருக்கிற பேண்ட்ஸையும் அப்படியே எடுத்துக்கலாம். நைட்டி அந்த பாக்ஸ் அப்படியே மேலே வச்சுட்டு தேவையான குர்த்திஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நான் எடுக்கிறது. ஸோ உங்களுக்கு என்னுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். கிட்ஸு என்னுடைய குழந்தைங்களுடைய ட்ரெஸ் ஆர்கனைசேஷன் வீடியோ போடுறேன். ஸோ என் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.